ஹே கைஸ், நான் பிரதீப். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் கேக். ஒரு மூணே இன்க்ரீடியண்ட்டை வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக பட் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேவா, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெட்டு இன்க்ரீடியன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ரெண்டு எக்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் கிரீக் யோகர்ட் இல்லைனா திக்கு கர்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 கப் ஹனி, அதுக்கப்புறம் 1/4 கப் வந்துட்டு மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான கேரட், 2 கப் திருவன கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் 1 கப் ஓட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓட்ஸ் அரைச்சி பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் ஓட்ஸ், அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், 2 ஸ்பூன் சினமன் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம ட்ரை அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1/2 கப் கேஷ்யூநட் அண்ட் வால்நட் வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தாங்க. ஓகே, நம்மளோட கேரட் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பேக்கிங் பேனில் போட்டுட்டு 350 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. இது கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணலாம். நம்மளோட கேரட் கேக் ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சர்ட்டிலான ஒரு ஃப்ளேவராக இருக்கு. நம்ம வந்துட்டு ஹனி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தோம், இருந்தாலுமே அந்த கேரட்டோட அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்கு இல்லையா, அது நல்லாவே தெரியுது. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஆட் பண்ண அந்த கேஷ்யூநட் அண்ட் வால்நட் ஒரு கிரன்ச்சினஸ் கொடுக்குது. ஓவராலாக ரொம்பவே நல்லா இருக்கு. இது மேலே அப்படியே நீங்கள் கொஞ்சம் சாக்லேட் சிரப் இல்லை ஹனிலாம் ட்ரிசில் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணிட்டோம், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் eatandroam-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள்.
கனெக்ட் பண்ணா இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய், see you.